உங்களுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் புதினா சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை கப்பு உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி கொஞ்சம் காம்போட போட்டால் தான் புதினா கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். வெறும் இலையை மட்டும் போடக்கூடாது, நமக்கு வந்து ஹெல்த் இருக்காது. எப்போவுமே வந்து தண்டுலையும் கொஞ்சம் ஹெல்த் இருக்குது. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நான். இப்போ இதை நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம்னா புதினா சட்னி ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். பாருங்க, புதினா சட்னி டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தாளிச்சு கொட்டிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையே தாளிச்சு கொட்டியாச்சு. பாருங்க, 1 மினிட்ல ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹெல்த்தி புதினா, அதனால புதினா சட்னி அரைச்சி கொடுங்க. எப்பவுமே தேங்காய் கூட வச்சா நல்லது. இது நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ் வச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.